நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்காமல் கடலில் பேனா வைப்பதற்கு மட்டும் நிதி ஒதுக்குவதா? தமிழக அரசை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முன்பு நிர்வாகி அரவிந்தன் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகத்தில் நடக்கும் குளறுபடிகளை தடுக்க உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களை உடனடியாக நியமித்திட ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்திடவும், நிதி பிரச்சினையால் சிக்கி தவித்து வரும் மாநில பல்கலைக்கழகங்களை பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும், மேலும் தமிழக அரசு கடலில் பேனா வைப்பதற்கு நிதி உள்ளது, மாணவர்கள் படிப்பதற்கு நிதி இல்லை, தமிழக அமைச்சர்கள் துணையோடு பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது என கூறப்படும் நிலையில் உடனடியாக அவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு கைது செய்ய வேண்டும், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய மாணவர்களை கைது செய்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாநில பல்கலைக்கழகங்களை பாதுகாத்திட இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகம் முன்பு இன்றைக்கு போராட்டம் நடத்தி வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெருமளவில் குளறுபடி நடந்திருக்கு. என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலுமே 11 வேலை செய்கிற மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழக ஆய்வுக்குழு வந்து சான்றறிக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போலியான பல்வேறு பொறியியல் கல்லூரிகளுக்கு இன்றைக்கி வந்து சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க, கல்லூரி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகளில் நிறையா குளறுபடி நடந்திருக்கு. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தும் குளறுபடி நடந்திருக்கு. இந்த ஆசிரியர் நியமனத்திலையும் குளறுபடி, இதில் எல்லாத்துக்கும் அமைச்சர்களும் தொடர்புண்டு. கடந்த இந்த வருஷத்திலே 2023-24 இந்த அகாடமிக் இயரில் கிட்டத்தட்ட 11 பேராசிரியர்கள் மாட்டியிருக்கிறாங்க. 10 காலேஜுக்கு மேலே பணியாற்றுற மாதிரி இன்றைக்கி ஆதார் கார்டை போலியாக தயார் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ரொம்ப மெத்தனமாக, ரொம்ப சைலண்டாக இருக்கிறத இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு குழு மீது உடனடியாக அந்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிற இதை வலியுறுத்துகிறோம். அதே போல் சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அந்த 3 பல்கலைக்கழகங்களில் 1 மேலே துணைவேந்தரே கிடையாது. ஆளுநரும் அதுக்கு வந்து துணைவேந்தர் நியமிக்கிறத பற்றி எதுவும் சொல்லலை. தமிழ்நாடு அரசும் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப மெத்தனை போக்காக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆளுநரை இந்த இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எங்கே போணுச்சு? ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. எனவே இந்த 3 பல்கலைக்கழகம் ப்ளஸ் இன்றைக்கி மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தருடைய பணிக்காலம் முடிய போகுது. அப்போ இதெல்லாம் குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆளுநர்கிட்ட பேசி மாநில பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கணுங்கிறது 2. 3வது பட்சமாக இன்றைக்கி வந்து மாநில பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நிதி ஒதுக்கணும். நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் நிதியை திரட்டுங்கன்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது? சுயமாக பல்கலைக்கழகம் நிதி உருவாக்கணும்னு சொல்லுது. இது உருவாக்கினா அது தனியார் பல்கலைக்கழகம், சுயநிதி பல்கலைக்கழகம் மாதிரி அது கன்சிடர் ஆகும். அப்போ ஒன்றிய அரசுக்கு கீழே உள்ள இன்கம் டாக்ஸ் வந்து வரி தான் விதிப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் யூனிவர்சிட்டி, அதனால் நாங்கள் வந்து வரி அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வரி விதித்தாங்கன்னா அதுதான் இன்றைக்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 21 பேங்கை வந்து இன்றைக்கி முடக்கியிருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிதி சரியாக ஒதுக்கலை. நீங்கள் கவர்மெண்ட்டு சரியாக நிதி ஒதுக்கியிருந்தால் அது வந்து ஒரு கவர்மெண்ட் பல்கலைக்கழகமாக, ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக அதை கன்சிடர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி கவர்மெண்ட்டும் எங்கள்கிட்ட நிதி இல்லை, நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு கடலில் பேனா வைக்கிறாங்க, சிலை திறக்கிறாங்க, கண்காட்சி திறக்கிறாங்க, அதுக்கெல்லாம் எங்கே இருந்துச்சு இப்போ பணம்? ஆனால் மாணவர்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப மெத்தனமாக இருக்குது. இந்த மாநிலத்தில் நிதியை உருவாக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி எடுக்கணும், ஏதாவது ஒரு வகையில் நிதியை உருவாக்கணும். நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி தரல, யூஜிசி நிதி தரலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு அரசாங்கம் தான் முழு பொறுப்பு. அப்போ மாநில பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நிதி வழங்கணும்.